ஹாய் ஃபைனேஷன், நான் உங்கள் கிங் ஆஃபர். ஸோ சீசன் 9 ராயல் பாஸ் வந்துருச்சு. இன்னும் நிறைய பேர் மேக்ஸ் சீசன் நைன் ராயல் பாஸ் மேக்ஸ் பண்ணுற வீடியோ நிறைய சேனலில் பார்த்துருப்பேன். நம்ம வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய அந்த யூசியோடலாம் இருந்திருக்கு, அதெல்லாம் மறைச்சி போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். அதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாம். எனிவே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம ராயல் பாஸை வாங்கி ஃபுல் மேக்ஸ் பண்ணி இந்த அவுட்ஃபிட் எடுத்து விளாட போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தமிழ் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, 2300 சில்வர் கன்ஸ் எப்படி எடுக்கிறது, அது எப்படி கிடைக்குது, அது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்திருப்பேன். ஸோ அதை எப்படின்னு பார்த்துட்டு அப்புறமே ராயல் பாஸை பை பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயர் ரிவார்டில் இந்த மாதிரி காயின்ஸ் கிடைக்கும். இது வந்து சீசன் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சீசன் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ரைட்டா. இது என்ட்ரன் 4733 இருக்குது. இது மிந்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பில் இந்த இடத்துல ரெடியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வேறு எங்கேயும் மாற்றி வச்சுட்டாங்க. அது எங்கேன்னு என்னடி எக்ஸாக்ட்லி கண்டுபிடிக்க முடியல. நான் இப்போ தான் கேம்குள்ளே வந்தேன். எனிவே உங்கள் இன்வென்ட்ரியில் அந்த காயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களை ஷாப்புக்குள்ளே கொண்டு வரும், சீசன் ஷாப்புக்குள்ளே கொண்டு வரும். அண்ட் வந்து ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நம்மளுக்கு இந்த பப்ஜி மொபைல் உள்ள மாதிரி இந்த பாருங்க, இந்த சீசன் ஒன்னுடைய ஃபேண்ட் அவுட்ஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட்லாம் எடுக்கிற மாதிரி பப்ஜி மொபைல் உள்ள மாதிரி நம்மளுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. எப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ணது, இப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து சரியே படுத்திருக்காங்க பாருங்க. ஸோ எனிவே இன்னொரு ஒரு மெயினான விஷயம் நம்ம அந்த அந்த சில்வர் கேனுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 பிளேயர். நம்ம இந்த வந்து சீசன் 1லன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன் அஃபிஷியலாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பல சென்ட் இருக்குது. பை டைம் ஆஃப் அக்யூமேஷன் வச்சாலும் பல சென்ட் இருக்குது ரைட்டா. ஸோ எனிவே நம்ம வந்து சீசன் 1 பிளேயர். அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில்வர் காயின்ஸில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு உங்களுக்கு 1000 அல்லது 2000 காயின்ஸ் கொடுப்பாங்க. அதாங்க இங்கே மெயினாக வச்சுருக்காங்க ஓகேவா. கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு நீங்கள் 1000 வாட்டி ரெடியூம் பண்ணலாம். ஒரு வாட்டி ரெடியூம் பண்ணால் நம்மளுக்கு 2 காயின் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 100 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, 600 இருக்கா ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரெடியூம் பண்ணுறேன். ஏன்னா 100 தான் நம்ம பண்ண முடியும். அடுத்த 100 கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம். ஸோ 200 வருது பாருங்க, 100 காயின்ஸ் கொடுத்தா 200 வருது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 2000 காயின்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சீசனுக்கு 2 RP. இப்போ நம்மளுக்கு இந்த சீசன் சீசன் 9 சீசன் 10 RP 2 வரும். அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீசனுக்கு 100 வாட்டி நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 RP சில்வர் காயின்ஸ் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம் காய்ஸ். அதுதான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த இடத்துல நம்மளுக்கு 2000 சில்வர் காயின்ஸ் கிடைக்கும் ஓகே. மொதல் விஷயம் இதை தாண்டி அடுத்தது 300 சில்வர் காயின்ஸ் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லாம் உங்களுக்கு 2 RP நீங்கள் பை பண்ணல. 2 RP வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10-15 கிடைக்குது பார்த்திங்களா. இது மொத்தமாக கல்குலேட் பண்ணால் 155 கிடைக்குது. அதே மாதிரி இந்த சீசன் சீசன் 9, அதே மாதிரி சீசன் 10லையும் வந்து அந்த ராயல் பாஸ் 10லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு 155, மொத்தமாக சொல்ல போனால் 300 காய்ஸ் ஓகே. ஸோ ஒரு சீசன் உங்களாட்டி 2310 சில்வர் காயின்ஸு அசால்ட்டாக எடுக்க முடியும் இந்த விஷயங்களை வச்சே. ஸோ இதுதான் காய்ஸ் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெடீம் ஷாப்பில் வந்து இதை கலெக்ட் பண்ணுறதுக்கே இந்த ப்ரீமியம் கிரெடிட் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சில்வர் காயின்ஸ் தேவைப்படும். அதில் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ராயல் பாஸ் பை பண்ணிடலாம். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பாஸு காய்ஸ் இன்னொரு மெயினான விஷயம், அப்கிரேட் பாஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 860 யூசி தான் வரும் அந்த ராயல் பாஸ் எலைட் ப்ளஸ் ப்ளஸ்ஸு எலைட் ப்ளஸ் ப்ளஸ்ஸு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. ஸோ தேவையில்லாமல் இந்த ஒரு ஃப்ரேம்க்காக நான் வந்து இவ்வளோ காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் வந்து வழக்கம் போல் நார்மல் பாஸ் தான் வாங்குகிறேன் ஓகேவா. ஸோ பை பண்ணிட்டேன். ஆஹா என்னையா ஒரு சத்தமும் கேட்கல, பாவீங்களா கலெக்ட் கொடுத்துருவோம். ஐயோ கலெக்ட் கொடுத்துருவா ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்தாச்சு, அதையும் போட்டு வந்துடுவோம் ரொம்ப. ஆஹா என்ன மாதிரி இருக்குது பாருங்களேன். எனிவே நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரேங்க்யூ பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டித்தான் இந்த இடத்த தொட்டு. ஆர்பி ஆக்டிவிட்டி பேக். ஸோ இதில் ஒவ்வொரு ஆர்பி ஒரு சீசன் ஆர்பி வாங்கும்போது நான் சொல்கிறது தான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பேக்கை பொறுத்த வரைக்கும் நான் 5000 யூசி போட்டு இந்த ஆக்டிவிட்டி பேக்கை பை பண்ணனால் ஓகேவா. நம்ம பாருங்கள் Lv50 வந்துட்டோம் டடாங் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 5000 யூசியும் நீங்கள் மிஷினை முடிக்க முடிக்க உங்களுக்கு 100% ரிட்டன் அந்த 5000 யூசியை கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ரிட்டன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ எப்போ அந்த கலரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது தாங்க இதில் அல்ட்டி வேறு அளவில் பாருங்கள், எல்லாம் ஃபுல் மேக்ஸு எல்லாமே பார்க்குறது வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கலர் கொடுத்துடலாம். ஸோ கலர் கொடுத்தா எனக்கு யூசி மட்டும்தாங்க வேணும் ஓகே. தட்டிட்டேன். அது அது எவ்வளவு எவ்வளோ காரணம் நல்லா இருக்குது. அண்ட் இந்த இதுங்க
ஓகே, ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ எடுத்து அந்த அவுட்ஃபிட்டை போட்டுருவோம். ஸோ எஸ், இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பின்னாடி மண்டையை பார்த்தீங்களா? சே, சும்மா வேற அளவில். எதுக்கு பேக் பேக் வச்சு கொடுத்தாங்களா இதுக்கு? ஐயோ, பேக் பேக் கொடுக்கல. இதுக்குன்னு ஒரு நல்ல பேக் பேக் போடணுமே. இது கொஞ்சம் ஒத்து போதுங்க உண்மையை சொல்ல போனால். சரி, இதை வச்சுக்குவோம், ஆர்னமெண்ட்டு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு புதுசு வந்திருக்கு, இது கேப் வேணாம். அப்புறம் கண்ணாடி தேவையில்லை. அப்புறம் கன் ஸ்கின் எங்கேயா இருந்தது? எஸ்ஆரில் ஓ சூப்பர், ஓகே ஓகே. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா. எனிவே, ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு மேட்ச் போகலாம். மேட்ச் வேஸ்ட்டுங்க, ஒரு செகண்ட் கூட ரசிக்க விட மாட்டேங்கிறாங்க. இங்கே நம்ம வந்தாச்சு ட்ரைனிங்க்கு. ஐயோ, மண்டையை பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னடா இது? ஐயோ, இங்கே பாருங்களேன், என்னமோ கருப்பை பூச்சிக்கு பின்னாடி ரெண்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஐயோ, இது என்ன இப்படி இருக்குது? ஓகே, வே வே வச்சு வண்டி கட்டி எடுத்து ஓட்டு போ. ஒரு ஆச்சரியம், மண்டையில் இருக்கா? வண்டிக்குள்ளே உட்காந்தானா? காணும். என்ன கைது, வண்டிக்குள்ளே உட்காந்தா காணா போயிருது. அப்போ என்ன இருக்கு இங்கே? இந்த பாருங்க, காணா போயிருச்சு. ஐயோ, ஆஹா, மேஜிக்கோ. இப்போ இங்கே உட்காந்தா? அவடா பாவீங்களா, என்னடா நடக்கு? ஆஹா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. இதை வண்டிக்கு வெளியே ஆட விட்டா இல்லாதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு வரும்போது எடுத்து விட்டுறாங்க. எஸ்ஸு, வேற அளவு வேற அளவு. ஏதாச்சும் ரீமோட் இருக்கா? ரீமோட் போடுங்க. வேற அளவுலா? ஓகே, வண்டியில் ஏற வண்டி தான். ஹாய் 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 ஹாய். 100 RP அவுட்ஃபிட் யாருக்காச்சும் வேணுமா? கொடுக்க மாட்டேனி, அடுத்த மேட்ச்சில் கொடுக்குறேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. நான் மேட்ச் ஆடும்போது அரைச்சி வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவுட் ஃபிட் எடுத்து கொடுத்து விட்டுருவேன். ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி செம்மையான அவுட் ஃபிட் வச்சுருவாங்க, கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இது பொருக்க அவனும் 100 RP. என்னங்க இவனும் 100 RP-ஆ? அங்கே ஒருத்தனை பார்த்து அவனும் 100 RP. அந்தன ஓடுது ஓடுது பாருங்க, வண்டை ஓடுது பாருங்க. என்னையா இது? எல்லோரும் 100 RP, 50 RP-ஆ? எல்லாருமே 50-ஆ? ஆனால் போய் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க இங்கே பணக்காரங்க. இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது பாட்டு பண்ணுற வேலைன்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்துட்டாங்களோ. 5, 6, 7, அதுக்கடுத்து என் பேர் தான். ஆனா பாவீங்களா, பாட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கீங்களே, அது 50 அவுட் ஃபிட். அது போய் பாட்டுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அது என்னமோ ஆண்டனா வச்சுட்டு மண்டையில் ஓடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாவீங்களா, என்ன ஒன்று தெரியுமா, ஆளில் வைக்கக்கூடாது. ஆளில் வச்ச நேரம் இந்திக்கார ஏ கிங் ஆஃப் ஃபயர் அவனை இவனை இவனை வந்து கட்ட கட்ட வரத்தை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழ் பசங்க வந்து ப்ரோ கேட்குதா அப்படின்பாங்க. பட் அது எதுவுமே நம்ம கேட்க முடியாது, பிகாஸ் ஆளில் வைக்கல, நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் சேஃப்டிக்கு. எனிவே, நான் ஃபன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இங்கே வருது பார்க்க, இந்த வருது, இந்த வந்துருச்சு, தலைக்கு மேலே உள்ளது வந்துருச்சு பாருங்க. இப்படி தான் இருக்குங்க வண்டி ஓட்டும் போது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வண்டிக்கு மேலே ரெண்டு என்னது கம்பி கட்டி வச்ச மாதிரி இருக்குங்கிறனால தான் இங்கே வண்டிக்குள்ளே உட்காந்து மண்டையை தூக்கிட்டாங்க. ஸோ அப்படியே இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டேன். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வாங்கின பாருங்க, ஆர்பி இசெட் மிஷின் லைசன்ஸ். ஸோ இதை பை பண்ண மறந்தாச்சு, நம்ம போட்டு மேட்ச் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஆர்பி மிஷின் கார்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கொஞ்சமும் கிடைக்க. நான் ஆல்சோ வீக் 2 அன்லாக் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸோ வீக் 2 அன்லாக் பண்ணிடுவாங்க, அந்த இதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே காய்ஸ், அண்ட் பழைய வீடியோ லாஸ்ட் சீசன் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பி ரேங்கிங் அந்த எவ்வளோ இருந்துட்டான் இந்த மிஷினை பற்றி அந்த இந்த இதை பற்றிலாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த ஆர்பி மிஷின் லிமிட்டை பற்றிலாம். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயினான ஸ்பான்சர் டியர் தமிழா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா அந்த பிஜிஎம்ஐ சிறுவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி ரேங்கிங்கில் வந்து டாப்பில் இருக்காப்புல. அது பெரிய விஷயம், சம செலவு போடணும், ஸோ சமய செலவு பண்ணி வந்திருக்காப்புல. ஸோ ப்ரோ சேனல் லிங்க் நம்ம மெயின் ஸ்பான்சர், அவர் அதை பற்றி வீடியோ அவர் சேனலில் போகிறப்பல, அவர் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல கொடுத்துருக்க, முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எனிவே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஆர்பி பற்றி க்வெஸ்சன் தான் மறந்துடா, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஏரியாவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். பை பாய். Hit me 1 time, hit me 2 times, hit me 3 times. Leg up.